சாப்டர் 10 ஓவர் சாப்டர் 6 இப்ப ஸ்டார்ட் பண்றோம் ரேண்டம் வேரியபிள் அண்ட் மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன் டாபிக் பேரு ரேண்டம் வேரியபிள் அண்ட் மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன் ரேண்டம் வேரியபிள் அப்படினா என்னன்னா எப்பயுமே உங்களுக்கு ப்ராபபிலிட்டி பேஸ்டா வரும் ரேண்டம் வேரியபிள்னா வெறும் பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும் தான் வரும் மினிமம் 0 மேக்ஸிமம் 1 இட்ஸ் எ ரியல் வேல்யூட் ஃபங்ஷன் டிஃபைன்ட் ஆன் எ சாம்பிள் ஸ்பேஸ் எஸ் டோட்டலா இருக்கிறது சாம்பிள் ஸ்பேஸ் சொல்லுவோம் அதான் எஸ் அண்ட் டேக்கிங் வேல்யூஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி வர வேல்யூஸ் எதுலேருந்து எடுப்போம்னா மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி எடுப்போம் இந்த ரேண்டம் வேரியபிள் 2 டைப் உண்டு ஒன்னு டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் இன்னொன்னு கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் இதுக்கு டிஃபரன்ஸும் புக்ல இருக்கு அது ஒரு क्वेश्चन வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் बिटवीन டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் அண்ட் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்ங்கிறது இம்பார்ட்டன்ட் 2 மார்க் क्वेश्चंस டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள்ங்கிறது ஃபைனட் நம்பர் ஆஃப் பாசிபிள் வேல்யூஸ் ஃபைனட்டா இருக்கும் டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள்ங்கிறது a வேரியபிள் which can assume ஃபைனட் நம்பர் ஆஃப் பாசிபிள் வேல்யூஸ் அப்படி இல்லனா இன்ஃபைனட் சீக்வென்ஸ்ல கவுண்டபிள் கவுண்டபிள்னா என்ன கூடியது ரியல் நம்பர்ஸ் இன் டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படினா சம்மேஷன் i = 1 to n p of x i = 1 டோட்டலா ஆட் பண்ணினா 1 வரணும் சம்மேஷனை ஆட் பண்றது ப்ராபபிலிட்டி எல்லா வேல்யூ ஆட் பண்ணா = 1 வரணும் அடுத்து கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்ங்கறது அதே மாதிரி sb ய சாம்பிள் ஸ்பேஸ் எடுத்துக்கறோம் நெட் ரேண்டம் வேரியபிள் x வந்து from s tends to r நம்ம எடுத்துக்கிற வேல்யூ ரியல் வேல்யூவா எடுத்துக்கலாம் ஆனா இங்க இருக்கிற செட் பாசிபிள் செட் தான் தட் டேக்கன் எனி வேல்யூ இன் r ஆர் i சின்ன செட் i x இஸ் कॉल्ड எ கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் p ஆஃப் x இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் x which is equal to 0 for every x belongs to i or in r அதாவது என்னன்னா f(x) greater than or equal to 0 இருக்கும் for every x இப்ப இன்ஃபைனட் நம்பர் கண்டினியூஸ்னா என்ன அப்படினா இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் எடுத்துப்போம் அந்த இன்டர்வல்ல இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இங்க மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி f(x) dx = 1 கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் இதுல சம்மேஷன் p(x) = 1 கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி f(x) dx = 1 அப்ப செட்ல இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் எடுத்துப்போம் அடுத்து இது ரேண்டம் வேரியபிளோட ரெண்டு டைப் நடுவுல இங்க என்ன எழுதியிருக்கேன் அப்படினா குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்ஷன்னா என்ன அப்படினு குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்ஷன்ங்கிறது எப்பவுமே கேப்பிடல் f(x) ல சொல்லுவோம் ஃபார் எ டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் இந்த டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் கீழே வர்றது குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்ஷன் இஸ் டிஃபைன்ட் பை f(x) = x p(x) = X = small x for every x in R summation xi less than x f of xi அப்படிங்கிறது cumulative distribution cumulativeனா முன்னாடி உள்ளதுல இருந்து ஆட் பண்ணிட்டே வரணும் cumulative marksனா quarterly half yearly அதை பேஸ் பண்ணி annual எல்லாத்தையும் ஆட் பண்றது தான் cumulativeங்கிறது இப்போ ஃபர்ஸ்ட் ரேண்டம் வேரியபிள் சொல்லி இருக்கோம் அடுத்து அதோட 2 டைப் டிஸ்கிரீட் ஒன்னு கண்டினியூஸ் ஒன்னு டிஸ்கிரீட்னா ஃபைனட் நம்பர் ஆஃப் பாசிபிள் வேல்யூஸ் கண்டினியூஸ்னா இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் பாசிபிள் வேல்யூஸ் இன் தி இன்டர்வல் இதுல சம்மேஷன் i = 1 to n p of x i = 1 இதுல இன்டகிரேஷன் மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி f(x) dx = 1 னு வரும் இப்போ இதுல டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் அடுத்து குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்ஷன் அத குமுலேட்டிவ்னா முன்னாடி உள்ளத ஆட் பண்ணுவோம் இப்போ f(x) of x கேப்பிட்டல்ல தான் சொல்லுவோம் குமுலேட்டிவ்ங்கிறது p(x) less than or equal to x for every x in r summation xi less than x f(xi) இதுல இம்பார்ட்டன்ட் 2 மார்க் வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் बिटवीन டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் அண்ட் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்ங்கிறது இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடுத்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போறோம் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்ஷனோட ப்ராப்பர்ட்டிஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்ஷனோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்க்க போறோம் ப்ராபபிலிட்டில ஏற்கனவே சொல்லிருக்கேன் மினிமம் வேல்யூ 0 மேக்ஸிமம் வேல்யூ 1 அப்ப எப்பயுமே குமுலேட்டிவா கேப்பிட்டல் f(x) னு சொல்லுவோம் 0 less than or equal to f(x) less than or equal to 1 அப்ப 1 இன்குளூடட் 0 வும் இன்குளூடட் இத எப்படி இதுல போடுவோம் இன்டர்வல்னா 0 to 1 இதுதான் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்ஷன் இப்படி போட்டா பிராக்கெட் ஸ்கொயர் பிராக்கெட் போட்டா 0 வும் இன்குளூடட் 1 வும் இன்குளூடட் இப்படி போட்டா 0 not included 1 not included
இப்ப இன்னோட ப்ராப்பர்ட்டி வந்து 0 to 1 for every x less than y then f(x) less than or equal to f(y) ங்கறது எப்பயுமே குமுலேட்டிவா கேப்டல் f ல சொல்லணும் f(x) less than or equal to f(y) லிமிட் எக்ஸ்டெண்ட்ஸ் டு a f(x) is equal to f(y) ங்கலாம் இந்த கேப்டல் f(x) ங்கறது குமுலேட்டிவோட ப்ராப்பர்ட்டி லிமிட் எக்ஸ்டெண்ட்ஸ் டு இன்ஃபினிட்டி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் இது ரெண்டுமே எக்ஸ்டெண்ட்ஸ் டு இன்ஃபினிட்டி f(x) f(-) இன்ஃபினிட்டிங்கிறது 0 இது ஒன் வார்டு f(-) இன்ஃபினிட்டிங்கிறது 0 அதே f(+) இன்ஃபினிட்டிங்கிறது 1 இதோட வேல்யூ 1 லிமிட் எக்ஸ்டெண்ட்ஸ் டு இன்ஃபினிட்டி f(x) = f(∞) = 1 இப்போ ஒரு x ங்கற வேரியபிளை x1 க்கு x2 க்கு இடையில எடுத்துக்கிறோம் இது லோயர் இன்டர்வல் இது அப்பர் இன்டர்வல் அப்ப அப்பர் மைனஸ் லோயர் தான் எப்பயுமே எழுதுவோம் அப்ப f(x2) f(x1) சொல்வோம் இதே a less than x less than b ஆ இருந்தானா இந்த இன்டர்வல் x1 x2 பதிலா a b னு இருந்தானா f(b) f(a) னு எழுதலாம் f(b) f(b) அடுத்து p(x) greater than x எப்படி எழுதலானா இப்ப ரோட் ஆக்சிடென்ட்ல 4 ஆக்சிடென்ட்க்கு மேல இப்ப வந்து என்ன 4 ஆக்சிடென்ட்க்கு மேல நடக்கறதெல்லாம் சொல்லு அப்படிங்கோம் தமிழ்நாட்டுல அப்ப வந்து 4 ஆக்சிடென்ட்க்கு மேல எவ்வளவு கவுண்ட் பண்றது கஷ்டமா இருக்கும் ஒரு 500 ஆக்சிடென்ட் இருக்குனா 5 6 7 8 போட்டு 500 வரை கவுண்ட் பண்றது கஷ்டமா இருக்கும் அதுக்கு பதிலா டோட்டல் வேல்யூ 1 மைனஸ் p(x) less than or equal to 3 அப்ப 1 ல 3 ஆக்சிடென்ட் 3 க்கு கம்மியா இருக்கறத சப்ட்ராக்ட் பண்ணா இந்த வேல்யூ கிடைக்கும் அதுதான் இங்க சொல்றோம் அப்ப மேக்ஸिमम வேல்யூ ப்ராபபிலிட்டில 1 p(x) greater than x 1 minus p(x) less than or equal to x னு சொல்லலாம் இந்த p(x) p னா ப்ராபபிலிட்டி இந்த p(x) less than or equal to x f(x) னு சொல்லலாம் 1 minus f(x) அடுத்து f(x) ங்கறத f(x) greater than or equal to 0 f(x) ங்கறது குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்றோம் d/dx ஆஃப் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் f(x) டிவைட் வித் ரெஸ்பெக்ட் டு x அத கேப் ஸ்மால் f(x) க்கு ஈக்குவல் greater than or equal to 0 இந்த ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சா சம்ம போடலாம் இது வந்து பிசினஸ் மேக்ஸோட சாப்டர் 6 ஓட இன்ட்ரோடக்ஷன் நார்மல் மேக்ஸ்க்கு சாப்டர் 11 ஓட இன்ட்ரோடக்ஷன் இது எல்லாமே ரவன்ங்கிறது ப்ராபபிலிட்டி அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அது வந்து சாப்டர் 11 ஓட இன்ட்ரோடக்ஷன் வந்து இந்த கான்செப்ட்